விஜயமுடு டான் 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 டான். ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? வணக்கம் கைஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான அப்டேட்ஸ் இருக்குது. அந்த அப்டேட்ஸ் பார்க்க முடியும். நீங்கள் சேனல் போஸ்ட்டு மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போகிற பெல்லைக்கானரும் அதிகாலை போடுவோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் போட்டிங்கன்னா இதே மாதிரி எல்லா வீடியோஸ் வரும். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் எல்லாம் டுனைட் அப்டேட் நைட் 9 வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வீடியோ பண்ணி நம்ம இந்தியன்ஸ் இருக்கக்கூடிய பணமணி அப்டேட் 9 வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவாக போட்டுரும். மறக்காம வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம். நெக்ஸ்ட் டைமண்ட் எடுத்து நிறைய கேட்டீங்க, அதை பற்றியான வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டாச்சு. அந்த வீடியோ லிங்க் கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் டாப் பேன் பற்றியும் போட்டாச்சு. ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கூடிய சீக்கிரமே வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி போய் ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணியாச்சு. அந்த ரெண்டு வீடியோ லிங்கை கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணிக்கிறேன். மறக்காமல் பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா தமிழில் பார்த்த அனைத்து அப்டேட்ஸும் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தாறுமாறான ஃப்ரீ டுவர்ஸ் நமக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அப்புறம் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு சில மெயின் அப்டேட்ஸ் அப்புறம் ஒரு ஷாக்கிங்கான நியூஸும் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்க்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிங்க. நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பார்க்குற பெல்ல கணக்கும் அதுக்கு ஆள போடுவாங்க. அப்படி இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன அப்டேட்டு. ஸோ இது வந்து நான் வந்து சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். என்னென்னு என்ன ப்ரீ ரிஜிஸ்டர்ஸ் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் மேக்ஸ். ஸோ அவங்களுக்குலாம் என்ன ரிவார்ட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எஃப்எஃப் மேக்ஸும் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸை கிளைம் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ரிவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வராமல் இருக்கே சாதா ஃப்ரீ ஃபயருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்துடும். அது எதில் வரும் அப்படின்னு வந்து நான் டீட்டெயிலாக பின்னாடி ஒன்று சொல்கிறேன். ஸோ அதை வந்து வீடியோக்கு ஃபேட் பண்ணாமல் ஒரு தெளிவாக புரியும். அது மட்டும் இல்லாமல் என்ன இந்த ஒரு பண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு பண்டில் காப்பி அடிச்சது தான். அதாவது அந்த இப்போ ரீசெண்டாக ஹேக்கர் ஸ்டோரில் வந்துருக்குமே ஒரு ப்ளூ கலர் பண்டில், அந்த ஒரு பண்டில் இந்த ஒரு பண்டில் காப்பி அடிச்சது தான். ஸோ இந்த ஒரு பண்டில் வராமே இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டோக்கன் டவரில் ஒரு சர்வு கொடுத்துருக்காங்க. நம்ம சர்வுக்கு இது டோக்கன் டவர்லாம் வர வாய்ப்பே இல்லை. ஸோ நமக்கு இது ஏதாச்சும் வேற ஒரு வெப்பின் வரும். ஸோ இதை பற்றி நான் அவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து எடுக்கலை. ஸோ இது வந்து அவ்வளோ ஒர்த்தான பண்டிலும் தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து இது அதோட ஆல்ரெடி ஒரு பண்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா அதோட காப்பி தான். என்ன அந்த பண்டிலுக்கு முன்னாடி நூல் தொங்கிக்கிட்டு இருக்கும், இந்த பண்டிலுக்கு பின்னாடி வால் தொங்கிக்கிட்டு இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த ஒரு மேக்ஸ் அவங்க கணிச்சிக்கிங்க தான். ஸோ இதை நிறைய பார்த்துட்டு அவங்க வந்து கொலாபரேஷனில் வர ஐட்டம்ஸா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இது வந்து கொலாபரேஷனில் வர ஐட்டமே பார்த்தீங்கன்னா அது கிடையாது. ஸோ இது வந்து வேற ரகம். ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சீஃப்ரேட்டர் கொலாபரேஷன்லாம் இல்லை. ஸோ இதுலையுமே இல்லை. ஸோ நமக்கு என்னமோ நெக்ஸ்ட் வெப்பன் டயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிபட்டுருக்காங்க. அதாவது இப்போ இருக்க வெப்பன் டயல் முடிஞ்ச ஒரு வெப்பன் டயல் வரும்ல, அதுக்கடுத்த வெப்பன் டயல் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டு நானே உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கிளாஸ் ஸ்குவாட் பாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ரீசெண்ட் வந்து வரப்போகுது. ஸோ இது என்னன்னு கேட்டால் வந்து வின் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இந்த ஒரு செஸ்ட் பாக்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அமௌண்ட்டு அப்புறம் இந்த வவுச்சர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மெயினான அப்டேட்டில் வந்துடலாம். ஸோ என்ன அப்படிங்கன்னா சாக்கர் ராயல் ரிட்டர்ன்ஸ் தான். ஸோ என்னன்னு சாக்கர் ராயலில் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ நியூ ஜெர்சிலாம் வரப்போகுது, நமக்கு ஓல்டு ஜெர்சி மேக்ஸிமம் ரிட்டர்ன் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த வேலை பார்த்தீங்கன்னா ஓல்டு ஜெர்சிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கா வந்துகிட்டு இருக்கும். ஸோ அந்த ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு இது வர பழசு முடிஞ்சிச்சுன்னா அதை வந்து ஒரு நிமிஷம் ரிட்டர்ன் விட்டுட்டு அதுக்கப்புறம் விடவே மாட்டாங்க. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா போக்கர் எம்பி பாடி வந்திருக்கும். ஸோ அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் எம்பி பாடி வந்திருக்கும். போக்கர் எம்பி பாடியை விட லைட்டாக ஒரு பவர் வந்து எவல்யூஷன் எம்பி பாடி கூட. ஸோ அதனால என்ன முன்னாடியே பார்த்தீங்கன்னா விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் போக்கர் எம்பி பாடியை ரிட்டனே விட மாட்டேன். அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா சாக்கர் ஆயிலும். ஸோ கடைசியாக ஒன்று ரிட்டர்ன் வரும், கவலைப்படாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் டிஷர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட். ஸோ பிளாக் டிஷர்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து என்ன ஓல்டு ஈவெண்ட்டு, கலெக்ஷன் பட் ஈவெண்ட்டு, இப்போ வந்தது கிடையாது, பழசு. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்டில் பிளாக் டிஷர்ட் வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருங்க. ஸோ பிளாக் டிஷர்ட் பொறுத்த வரைக்கும் என்ன கலெக்ஷன் பட் ஈவெண்ட்லாம் வரக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ இது எதில் வரும் அப்படின்னா அந்த சம்மர் ஸ்பின் அப்படின்ற ஈவெண்ட்டு. நிறைய பேர் சம்மர் ஸ்பின்னோட சம்மரே முடிய போகுது அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ சம்மர் ஸ்பின்னு வந்து நான் வந்து உங்களுக்கு புரியணும் அப்படின்ற கண்டி சொன்னது சம்மர் ஸ்பின்னை பேரை மாற்றி என்ன வேணால் விடலாம். ஒரு வீலில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரிவர்ஸ்லாம் இருக்கும்ல, அது அந்த ஒரு ஈவெண்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஸ்டோர் பற்றி நான் அப்டேட் கொடுக்கலாம். ஸோ கிஃப்ட் ஸ்டோர் பற்றி நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிஃப்ட் ஸ்டோர் ஒரு சில சேஞ்சஸ்லாம் நடந்ததுக்கப்புறம் தான் கிஃப்ட் ஸ்டோர் வரும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில நியூஸ்லிக்கு சைட்லேருந்து வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இது வந்து கேன்சலான்னு கேட்டிங்கன்னா கேன்சல்லாம் கிடையாது ராஜா. ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இருந்தாலும் என்ன நிறைய பேர் கேட்ட ஒரே காரணத்தில் என்ன திரும்ப அப்படி ஒன்று சொல்லிட்டு சொல்லுவோம் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான விஷயம். ஸோ என்ன நீங்கள் மிஸ்ட்ரி ஷாப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஒரு மிஸ்ட்ரி ஷாப் தான் வரப்போதா அப்படின்னா ஸோ அதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஃபெயிட் பண்ணுறது இருக்கும். ஃபெயிட் பண்ணுறது இதெல்லாம் வரப்போகுது, அப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு வரப்போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா
அதான் கிடையாது. ஸோ மிஸ்டிஸை பற்றி தெளிவாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்போம், அந்த வீடியோ பாருங்கள். ஸோ உங்களுக்கு என்னென்ன பண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் டவுட்டாக கேட்குற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் மொட்டு தாப்பில் பார்த்தீங்கன்னா சொல்லியாச்சு. இது அதெல்லாம் வரும் அப்படின்ட்டு மிஸ்டிஸை பற்றி தெளிவான ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி மேக் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஒரு தம்ப்னெயிலில் இருக்கும். ஸோ நம்ம ஓல்டு வீடியோஸ் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கனாலே இந்த ஒரு வீடியோ இருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும் நம்ம என்ன முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு இந்த என்சி லேண்ட் பண்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வரப்போகுது அப்படின்னு சொன்னேன். அது வரப்போது தான் எப்படி நமக்கு பேட்ச் அப்டேட் எல்லாம் பண்ணுறாங்க, பேட்ச் அப்டேட்னா சின்ன அப்டேட்டு. ஸோ அந்த ஒரு அப்டேட் தான் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே அங்கே வரப்போகுது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட்ல நமக்கு லாபி எல்லாமே பார்த்தீங்கன்னா மாறிடும். ஸோ மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்தடுத்து எம்சி லேண்ட் பண்டில் வெப்பியோண்ட்டு ஒரு சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போ இருக்க ரேம்பேஜ் முடிஞ்சதும் வருமா அப்படிங்கிறீங்க, ஸோ அதெல்லாம் கன்ஃபார்மாக தெரியல. ஸோ ஊடாலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வந்துடும், அதனால் யாரும் கவலைப்பட வேணாம். எம்சி லேண்டில் நமக்கு வரக்கூடிய சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைமண்ட் கொடுக்கு வாங்குற ரிவார்ட்ஸும் இருக்கும், ஃப்ரீயாக வாங்குற ரிவார்ட்ஸும் இருக்கும். ஃப்ரீ ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் எம்சி லேண்ட் வந்து எதுவுமே பார்த்தீங்கன்னா சொல்லலை. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒன்லி டைமண்ட் தான் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஃப்ரீ ரிவார்டு எதாவது தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நமக்கு இந்த லூட் பாக்ஸ்லாம் கிடையாது. ஸோ லூட் பாக்ஸ் கிடையாது, அடுத்து இந்த குளூவால் கிடையாது. ஸோ குளூவால் வரும், ஸோ அடுத்து சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு பேக் பேக்கும் கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைமண்ட்டு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேறு சில இது. ஸோ அதை வந்து நான் இப்போ சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீ கிடையாது, அதை மட்டும் பார்த்தீங்கன்னா பதிவு சொல்லிக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ இந்த ஒரு ரிவார்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு 10 கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐட்டம்ஸ் சொல்கிறேன். ஸோ பண்டில்ஸை தவிர்த்து இந்த ஒரு சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ எம்சி லேனில் ஸோ அந்த ஒரு ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தந்து ஒரு 10 கிட்ட தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இது தவிர்த்து வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கன்னா ஸோ கிடையாது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மொத்தமாக தான் பார்த்தீங்கன்னா போட்டு, ஸோ ஆதார் ஸ்கின்லேருந்து அந்த லெஜெண்டரி கன்ஸ் கார் ஸ்கின்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக போட்டுமே. ஸோ இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாதா கார் ஸ்கின்னு, இது கூட பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ட்ரக் சாதா கார் ஸ்கின் தான் பார்த்தீங்கன்னா வருது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஸோ ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று ஃப்ரீயாக இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நமக்கு இந்த ஒரு எம்சி லேனில் இந்த ஒரு சாதா ஸ்கின் பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்து லெஜெண்டரி கன் ஸ்கின், லெஜெண்டரி கார் ஸ்கின் பார்த்தீங்களா, ஸோ அந்த கார் ஸ்கின்கே பார்த்தீங்கன்னா பவர் இல்லை. ஸோ அப்போ இது வந்து நமக்கு ஃப்ரீயாக வருமா அப்படிங்கிறனா, ஸோ இதை பற்றி ஒரு அப்டேட்டும் வரவில்லை. இந்த கார் ஸ்கின் எனக்கு தெரிஞ்சு எதில் வரும் அப்படின்னு தெரில. ஸோ தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது, அத்தனமாக ஆட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ எம்சி லேன் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கு அடுத்து தான் என்ன மெயினான விஷயம் ஒன்று வச்சிருக்கேன். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு இந்த ஒரு பண்டில் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொலாபரேஷனில் வரக்கூடியதே அல்ல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வெப்பியன்ட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர்ஸோட கொலாபரேஷன் நடுவில் விடுவாங்க, சம்மந்தமே இல்லாத ஒரு வெப்பியன்ட் வரும், அந்த ஒரு வெப்பியில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பண்டில் விடுவோம். ஸோ ஊடாவில் எப்படி என்ன சொல்கிறது, ஸோ உங்களுக்கு எப்படி லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா டைனோ பண்டில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு வெப்பியன் வந்துச்சு, ஒரு கொலாபரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கல, டைனோ பண்டில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு வெப்பியன் வந்துச்சு, அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டிலும் வரும். டைனோ பண்டிலுக்கு எப்படி தனியாக வெப்பியன் வந்துச்சோ அதே மாதிரி தான் வரும். ஸோ அப்புறம் ஒரே முக்கியமான விஷயம் என்னென்னு இந்த ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரேம்பேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஸோ நான் பார்த்தேன். ஸோ நமக்கு நியூஸ் கேஸ் இல்லைன்னு சொல்லல பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபிஸ்ட் ஸ்கின் வருது அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வந்துச்சு. ஸோ எப்படி இது வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டர் வந்து ரேம்பேஜுக்கு மாறும் அப்படின்னு நானே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவை பார்த்தேன். ஸோ அப்புறம் அந்த ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சு. ஸோ அந்த கையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின்னும் அந்த ஒரு கையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு ரேம்பேஜ் ஃபிஸ்ட் ஸ்கின் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு இந்த ஒரு கட்டான ஸ்கின். ஸோ இந்த ஒரு கட்டான ஸ்கின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா நான் வீடியோ மொதல் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க இந்த ஒரு கட்டான ஸ்கின் எதில் வருது எதில் வருது அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒரு கட்டான ஸ்கின் மேக்ஸிமம் டைமண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இன்னொன்று சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு கட்டான ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இது மேக்ஸிமம் வெப்பியன் தான் வரும். ஸோ அதை மட்டும் நிச்சயமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லா சருக்கும் வெப்பியன்ட்டா அப்படிங்கன்னா கிடையாது. ஸோ ஒரு சில சருவுக்கு பார்த்தீங்கன்னா இது வேறு இதில் டாப் அப் பெயிண்டில் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொன்றையும் பார்த்தீங்கன்னா நல்லா சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு கிரனேட் ஸ்கின் தான். ஸோ இந்த ஒரு ஸ்மோக் கிரனேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கலர் உள்ள ஒரு ஃபஸ்ட்டு எவர் கலர் ஸ்மோக் கிரனேட்டு. இந்த ஒரு ஸ்மோக் கிரனேட்டையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெப்பியன்ட்டில் சொல்லலை. ஸோ டாப் அப் பெயிண்டில் சொல்லியிருக்காங்க. அதர் சருக்கு தான் பார்த்தீங்கன்னா அதுவும் டாப் அப் பெயிண்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாப் பெயிண்டில் வந்து இந்த ரெண்டுமே வருமானு கேட்டிங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் டாப் பெயிண்ட்டை பற்றி நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ இந்த ஒரு ஸ்கின் நமக்கு தெரிஞ்சு இப்போலாம் பார்த்தீங்கன்னா வந்து வராது. ஸோ மற்ற செலவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம செலவுக்கு வரும். அப்படி ஒருவேளை இது டாப் அப் பெயிண்டில் இந்த வாட்டி வருமானு கேட்டிங்கன்னா ஸோ கிடையவே கிடையாது. ஸோ நமக்கு இந்த வாட்டி நெக்ஸ்ட் டாப் பெயிண்ட் என்ன அப்படின்னு தெளிவாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பாருங்கள். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே டாப் பெயிண்ட் வந்து சேஞ்ச் ஆக போகுது. ஸோ அந்த வீடியோ உடனே பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீங்கள்
ஸோ நிறைய டாப் வின் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சொல்லிட்டு போயிருவா. ஸோ எந்தெந்த டாப் வின் என்னென்ன நியூஸ் லீக்ஸ்லேருந்து வந்துச்சு அப்படின்றத பார்த்தீங்கன்னா தெளிவு தெளிவாக சொல்லிட்டு, ஸோ நமக்கு என்ன டாப் வின் வரும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ மஸ்ட் வாட்ச் பண்ணிங்க. ஸோ அப்புறம் முக்கியமான விஷயம் இதை சொல்ல பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு இந்த மேஜிக் யூ பண்ணல் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆக போகுது, எப்போ அப்டேட் ஆக போகுது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டீங்க. இங்கே கேட்குறத விட்டுட்டு நம்ம ஓல்டு வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ தமிழ்நிலையோடு இருக்கும். இந்த ஒரு வீடியோ மறக்காமல் பார்த்துக்கோ. ஸோ இதை பார்த்துட்டு வந்துட்டு நம்ம ரெகுலராக போகிறோம்ல டு நைட் அப்படி நைட் 9 வரைக்கும். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். ஸோ உங்களுக்கே ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்குது, ஓகே ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா வரப்போதா அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ மறக்காமல் பார்த்துக்கோ. ஸோ அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு முடிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான அதிகம் அழப்படுவோம் அப்படி இந்த வீடியோ லைக்கை போட்டுங்க. ஸோ மறக்காமல் டு நைட் அப்டேட் வீடியோ வந்து பாருங்கள். நைட் 9 வரைக்கும் போட்டுருவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டிங்கான அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோ.